ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் மீ பை கன்யா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு டிஃபன் ரெசிபி, ஒரு ஸ்நாக்காகவும் சாப்பிட்லாம். இது வந்து ஒரு நார்த் இந்தியன் ஸ்பெஷல் குஜராத் ரெசிபி, தோக்லா. ஸோ தோக்லா வந்து அவங்க வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக வந்து கடலைப்பருப்பு வந்து நல்லா ஊற வச்சு நம்ம இட்லிக்கு அரைக்கிற மாதிரி அவங்களும் அரைச்சி அதில் செய்வாங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து நம்ம செய்ய போகிறோம். ஸோ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப சிம்பிளும் கூட. ஸோ எப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம செய்ய போகிறோன்னு சொன்னேன்ல, இது வந்து கடலை மாவு. அவங்க வந்து கடலைப்பருப்பை எடுத்து ஊற வச்சு அதை வந்து அரைச்சி எடுத்துப்பாங்க. நம்ம இன்றைக்கி வந்து கடலை மாவு எடுத்திருக்கோம். இது வந்து ஒரு 250 ml கப்பு. இது இதுக்கு வந்து நான் 1.5 கப் வந்து நான் எடுத்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவு வந்து எண்ணெய், ஒரு 2-3 tablespoons ஆயில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். பேக்கிங் சோடா வந்து 1 pinch. இது ஆக்சுவலாக வந்து ஈனோ தான் வந்து சேர்ப்பாங்க. நான் இன்னைக்கு ஈனோ இல்லைங்கிறதுனால பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். உங்களோட விஷயம் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரே ஒரு துண்டு இஞ்சியும் ஒரு 2 பச்சை மிளகாய் மட்டும் நான் வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது இது 3 tablespoons அளவுக்கு வந்து சுகர். இதில் வந்து சுகர் வந்து நம்ம சேர்ப்போம். கொஞ்சமாக வந்து தேங்காய் துருவல், 2 lemon, நல்லா வந்து நான் வந்து பெரிய லெமனாக வந்து 2 எடுத்திருக்கேன். எடுத்து நான் வந்து புளிஞ்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து சின்ன லெமனாக இருந்துச்சுன்னா நீங்கள் 3 கூட எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் வந்து இதுக்கு நான் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ எப்படின்னு பார்க்கலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் இது வந்து 1.5 கப் அளவுக்கு கடலை மாவு வந்து எடுத்துக்கிறேன். 1.5 கப் கடலை மாவு, 1/4 tablespoons மஞ்சள் தூள், 1/4 teaspoons உப்பு, 1/4 tablespoons பேக்கிங் சோடா. இது நல்லா ஃப்ளஃபியாக வர்றதுக்காக தான் நம்ம பேக்கிங் சோடா வந்து எடுத்துக்கிறோம். 1 tablespoon ஆயில், 1 chili paste நான் 1 tablespoon போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற அளவு போட்டுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சிருக்கிற சுகர், இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற லெமன் ஜூஸ், பாருங்கள் நம்ம பேக்கிங் சோடா போட்டதுனால நல்லா வந்து ஃப்ளஃபி ஆகுது. இதை அப்படியே வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி, நம்ம வந்து இப்போ 1.5 கப் அளவுக்கு வந்து மாவு போட்டதுக்கு 1/2 கப் அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா வந்து கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தெரியுதா உங்களுக்கு, பேக்கிங் சோடா போடவும் நமக்கு வந்து நல்லா வந்து அப்படியே ஃப்ளஃபி ஆகுது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு கேக் டின்னுக்கு வந்து நம்ம வந்து மாற்றிடலாம். இப்போது இந்த மாதிரி வந்து நம்ம குக்கரில் தான் வந்து நம்ம வந்து வைக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு வந்து டின் வந்து எடுத்துக்கோங்க. இதில் நான் 1 tablespoon ஆயில் ஊற்றி இது நல்லா வந்து கிரீஸ் பண்ணிக்கலாம், சைடெலாம் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. இது ரொம்ப ஈஸி, வித்தின் 15 minutes நம்ம ஈஸியாக அதை வந்து செஞ்சிடலாம். டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பேட்டரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குக்கரில் பார்த்தீங்கன்னா, நான் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி குக்கர் ஸ்டாண்ட் வச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்மளுடைய பேட்டரை அப்படியே இதில் வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். கரெக்டாக ஒரு 10-15 minutes மட்டும் நம்ம வச்சா போதும் மீடியம் ஃப்ளேமில். ஸோ நல்லா பேக் ஆகட்டும் எப்படின்னு பார்க்கலாம்.
இப்போ இந்த தோக்லாவுக்கு நம்ம வந்துட்டு தாளிப்பு போட்டுடலாம். இப்போ இதுக்கான தாளிப்புக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எண்ணெய்லேருந்து 3 கூட விட்டுக்கோங்க. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு, ஒரு 4-5 பச்சை மிளகாய், கொஞ்சமாக சிப்பில் இதை இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். இது கூட சுகர் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி, இதெல்லாமே நான் அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிட்டேன், அந்த சூட்லேயே எல்லாமே இதாகிடும். கடைசியாக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ். அவ்வளோதான், நம்மளுடைய தாளிப்பு ரெடி. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்மளுடைய இது வந்து பேக் ஆகிடுச்சு. ஸோ இது இப்போ எடுத்துடலாம், பாருங்கள் நல்லா வந்து ஃப்ளஃபியாக வந்து நல்லா வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து டூத் பிக் வச்சு பார்க்கலாம், ஒட்டவே இல்லை, நல்லாயிருக்கு. அவ்வளோதான், இது நம்ம வந்து ஆறுனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். வா, இங்கே பாருங்கள் நல்ல சாஃப்டாக ஃப்ளஃபியாக நமக்கு வந்து வந்துடுச்சு. இப்போது இது மேலே நம்ம தாளித்து வச்சுருந்த அந்த சிரப்பு வந்து நம்ம வந்து அப்படியே ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து நல்லா ஜூஸியாக இருக்கணும், அதுக்காக தான் நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். இப்போ இது கூட கொஞ்சமாக துருவின தேங்காய், கடைசியாக கொத்தமல்லி தழை. வாவ், பார்க்கவே பாருங்கள் சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம கட் பண்ணி பீசஸாக போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தோக்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. ஸோ இதேமாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், இது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்நாக், டிஃப்ரெண்ட் ரெசிப்பியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.